ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி நாம் இதுக்கு முந்தைய பார்த்த ஏசின்க்ரோனஸ் கவுண்டரோட டிசைன் பற்றின வீடியோ இருக்கு இல்லையா, அதோட கண்டினியூவேஷன் தான். இதுக்கு முந்தைய வீடியோவில் நம்ம நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப், பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் இதெல்லாம் வச்சு ஒரு அப் கவுண்டரும் டவுன் கவுண்டரும் எப்படி டிசைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தென் அந்த நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு டவுன் கவுண்டர் எப்படி டிசைன் பண்ணுறதும், இல்லை பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு ஒரு அப் கவுண்டர் எப்படி டிசைன் பண்ணுறதும் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். தென் அதை எக்ஸசைஸை கொடுத்துருந்தோம். இன்றைக்கி அதுக்கு ஒரு இந்த பேட்டர்ன் இருந்தால் இது இந்த அப் கவுண்டரோ இல்லை டவுன் கவுண்டரோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன் தான் பண்ணும் இந்த ஏசின்க்ரோனஸ் கவுண்டர் இந்த பர்டிகுலர் ஃப்ளிப்ஃப்ளாப் பேக்கேஜில் அப்படின்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறது, அந்த பேட்டர்ன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான வீடியோ தான் இது. அது மட்டும் இல்லாமல் மாட் என்கவுண்டரோட இன்ட்ரோடக்ஷனும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நமக்கு வந்து இப்படி ஒரு சர்க்கியூட் இருக்குது இல்லையா. ஸோ இந்த சர்க்கியூட் நமக்கு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு யூஸ் பண்ணுறோம். என்ன ரீசன்னா, கிளாக் பல்ஸில் எல்லாமே அது நெகட்டிவ் எட்ஜ் இல்லை தான் ட்ரிகர் ஆகும் அப்படின்னு நமக்கு இந்த டயக்ராமில் இண்டிகேட் ஆகிருக்கு. தென் அந்த கிளாக் பல்ஸ்க்கு அடுத்தடுத்த ஃப்ளிப்ஃப்ளாப்க்கு உள்ள கிளாக் பல்ஸ் வந்து முந்தைய ஃப்ளிப்ஃப்ளாப்போட டைரக்ட் ஸ்டேட் டைரக்ட் அவுட்புட்டை நார்மல் அவுட்புட்டை நம்ம எடுத்து கொடுக்குறோம். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து என்ன மாதிரியான ஆப்ரேஷன் பண்ணோன்னா அப் கவுண்டர் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஓகே, இதேமாதிரி டவுன் கவுண்டருக்கு நம்ம பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் பேக்கேஜில் நமக்கு இதே மாதிரி நார்மல் அவுட்புட்லேருந்து கிளாக் பல்ஸுக்கு எடுத்து கொடுத்தோன்னா நமக்கு டவுன் கவுண்டர் ஆப்ரேஷன் பண்ணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். ஓகே, ஸோ இப்போது இந்த நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃப்ளிப்ஃப்ளாப் யூஸ் பண்ணி டவுன் கவுண்டர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து காம்ப்ளிமெண்டட் அவுட்புட் இருக்கு இல்லையா. ஸோ அதிலிருந்து நம்ம அந்த அவுட்புட்டை அடுத்து வர ஃப்ளிப்ஃப்ளாப்க்கு கிளாக் பல்ஸில் ட்ரிகரிங் கிளாக் பல்ஸாக கொடுத்தோன்னா நமக்கு டவுன் கவுண்டர் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கான சர்க்கியூட் தான் இது. ஓகே, ஸோ இதே மாதிரி நம்ம பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர் ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு அப் கவுண்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணலான்னா, இந்த நார்மல் அவுட்புட் எடுக்கிறதுக்கு பதில் காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லேருந்து நம்ம அடுத்த இருக்கக்கூடிய ஃப்ளிப்ஃப்ளாப்க்கு கிளாக் பல்ஸ் ட்ரிகரிங் கிளாக் பல்ஸாக கொடுத்தோன்னா நமக்கு அந்த மாதிரியான ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் அதற்கான சர்க்கியூட். இப்போது இது ஒரு காமன் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த நார்மல் ஸ்டேட்லேருந்து நார்மல் அவுட்புட்லேருந்து எடுக்கிறாங்க இல்லையா, அதை வந்து பாசிட்டிவ்னியும் தென் காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லேருந்து எடுக்கிறத நெகட்டிவ்னியும் வச்சுக்கலாம். அதேமாதிரி கிளாக் பல்ஸ் வந்து நார்மலாக இருக்கிற கிளாக் பல்ஸ் பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் கிளாக் பல்ஸை நம்ம பாசிட்டிவ்னியும் நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் கிளாக் பல்ஸை நெகட்டிவ்னியும் நம்ம வச்சுக்குவோம். ஸோ இப்படி இருக்கச்சில் அது ஆப்போசிட் சைனாக இருந்ததுன்னா என்ன மாதிரியான ஆப்ரேஷன், என்ன மாதிரியான கவுண்டிங் ஆப்ரேஷன் அந்த சர்க்கியூட் பெர்ஃபார்ம் பண்ணும். சேம் சைன் இருந்துச்சுன்னா அந்த கவுண்டர் வந்து என்ன மாதிரியான அப் கவுண்டிங்காக டவுன் கவுண்டிங்காக பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த சர்க்கியூட் இங்கே பொறுத்த வரைக்கும் நமக்கு நார்மல் அவுட்புட்லேருந்து எடுக்கிறோம். இங்கே நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் இருக்குது. ஸோ இதை பாசிட்டிவ்னையும் இதை நெகட்டிவ்னையும் மென்ஷன் பண்ணிக்கிறோம். ஓகே, அடுத்தது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இங்கேயும் நார்மல் அவுட்புட்லேருந்து ட்ரிகரிங் கிளாக் பல்ஸுக்கு அவுட் சிக்னல் எடுக்கிறோம். கனெக்ட் பண்ணுறது நம்ம பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் சிக்னலாக கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, இது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப்பாக இருக்குது. ஓகே, ஸோ சேம் சைனாக இருக்குது. ஓகே, அடுத்தது இங்கே பார்த்திங்கன்னா இங்கே நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டில் காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லேருந்து நம்ம வந்து ட்ரிகரிங் கிளாக் பல்ஸ் எடுக்கிறோம். கனெக்ஷன் கொடுக்கறது இந்த ஃப்ளிப்ஃப்ளாப் எல்லாமே ஒரு நெகட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்டு ஃப்ளிப்ஃப்ளாப்பாக இருக்குது. ஸோ இங்கேயும் சேம் சைன் இருக்குது. ஓகே, தென் அடுத்தது நாலாவது சர்க்கியூட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் காம்ப்ளிமெண்டட் அவுட்புட்லேருந்து தான் எடுக்கிறோம். கொடுக்கறது பாசிட்டிவ் எட்ஜ் ட்ரிகர்ட் ஃப்ளிப்ஃப்ளாப் தான் இங்கே எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே வந்து ஆப்போசிட் சைன் இருக்குது. ஸோ நம்ம இங்கே வந்து அப்சர்வ் பண்ணோன்னா இங்கே எல்லாமே இதுவும் ஆப்போசிட் சைன், இந்த சர்க்கியூட்லேயும் ஆப்போசிட் சைன் இருக்குது. ஓகே, பாசிட்டிவ் நெகட்டிவ், நெகட்டிவ் பாசிட்டிவ், என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணது பார்த்திங்கன்னா அப் கவுண்டர். ரெண்டு கண்டிஷன்லையுமே அப் கவுண்டர் தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, அதேமாதிரி சேம் ஆப்ரேஷன் இருக்கிற பட்சத்தில்
சர்க்கியூட்லேயும் சரி இந்த சர்க்கியூட்லேயும் சரி இங்கே பாசிட்டிவ் பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் நெகட்டிவ் இருக்குது, ரெண்டுமே என்ன ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது, டவுன் கவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆப்போசிட் சைன்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு அப் கவுண்டர் பெர்ஃபார்ம் பண்ணணும், சேம் சைன்ஸாக இருந்துச்சுன்னா டவுன் கவுண்டர் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இது வந்து கேட் எக்ஸாமில் இந்த மாதிரியான ரிலேட்டடான க்வெஸ்சன்ஸ் வந்து ட்விஸ்டடாக கேட்டால் கூட நமக்கு இந்த இது வந்து இந்த ஐடியா தெரிஞ்சிடுச்சு அப்படின்னா ஈஸியாக கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்தது இந்த கவுண்டர் ஆப்ரேஷன் பார்ப்போம். இதில் வந்து நம்ம 3 ஃப்ளிப் ஃப்ளாப் வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள் ஒன்று பார்த்தோம் இல்லையா. ஸோ 3 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் வச்சு பார்க்கச்சில் அது வந்து மேக்ஸிமம் எத்தனை பிட்டு சேவ் பண்ணிக்கணும், 3 பிட். அப்போ அது என்ன என்ன வேல்யூ எடுத்துக்கும் அப்படின்னா 000லேருந்து 111 அப்படிங்கிற வேல்யூ வரைக்கும் எடுத்துக்கும். ஸோ மொத்தம் 8 எத்தனை வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 8 வேல்யூஸ் எடுத்துக்கும். ஓகே ஓகே, ஸோ இதை டெசிமலுக்கு கன்வெர்ட் பண்ணோம்னா 0 to 7. ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுது. ஓகே, இது அப் கவுண்டர்னு பார்த்தோன்னா இங்கே 0லேருந்து 1, 1லேருந்து 2, 2லேருந்து 3, 3லேருந்து, ஸோ ஒவ்வொரு கிளாக் பல்ஸும் கொடுக்கச்சுலே அது அதோட வேல்யூவாக ஒரு யூனிட் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்கும். ஓகே, இப்போ 3 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் யூஸ் பண்ணுறோம், ஸோ 7 வரைக்கும் வந்துருச்சு. மறுபடியும் கிளாக் பல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அடுத்தது 0லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ஸோ இப்படி தான் இது ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான கவுண்டரை, இந்த மாதிரியான ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய கவுண்டரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஏசின்கோனஸ் அப் கவுண்டர்னு சொல்லலாம். ஓகே, இல்லைனா இதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, மாட் 8 அப் கவுண்டர். ஸோ மாட் 8 அப் கவுண்டர், அந்த மாட் 8னா என்ன அப்படின்னா இந்த கவுண்டிங் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய சர்க்கியூட் வந்து எத்தனை யூனிக் ஸ்டேட் எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 8 யூனிக் ஸ்டேட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, 8 வேல்யூஸ்னு சொன்னோம் இல்லையா, ஸோ 8 யூனிக் ஸ்டேட்ஸ் எடுத்துக்குது. ஓகே, ஸோ இந்த ரீசன்னால் நம்ம வந்து இதான் மாட் 8 அப் கவுண்டர்னு சொல்கிறோம். ஓகே, 0லேருந்து 7 வரைக்கும் பார்த்தோன்னா 8 யூனிக் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, தென் இதை இன்னொரு நேம் சொல்லலாம், இது என்னென்னா 3-bit அப் கவுண்டர். என்ன ரீசன்னா நம்ம வந்து 3 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணி பண்ணுவோம், 0000லேருந்து 1111 வரைக்கும். ஓகே, இல்லை நமக்கு வந்து இப்போது 0 to 3 வரைக்கும் தான் பெர்ஃபார்ம் பண்ணோம், 2 ஃப்ளிப் ஃப்ளாப் தான் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இதோட வேல்யூ எது வரைக்கும் மேக்ஸிமம் கிடைக்கும் அப்படின்னா 0001 1011. மறுபடியும் இங்கே ரிப்பீட் ஆகும், அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கச்சில இங்கே ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். இது வந்து 2 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் யூஸ் பண்ணச்சில. ஸோ இந்த டைமில் நம்ம இந்த கவுண்டரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா 2-bit அப் கவுண்டர்னு சொல்லுவோம், இல்லை மாட் 4 அப் கவுண்டர்னு சொல்லுவோம், ஏன்னா 4 யூனிக் ஸ்டேட்ஸ் தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரியான பெயர்கள்லாம் இதை வந்து நம்ம குறிப்பிடலாம், மாட் 8 ஏசின்க்ரோனஸ் அப் கவுண்டர் ஆர் 3-bit ஏசின்க்ரோனஸ் அப் கவுண்டர். ஓகே, இதே தான் டவுன் கவுண்டரில், அது எப்படி ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணோம், 7 தென் டவுன் ஆப்ரேஷன், டவுன் கவுண்ட் நடக்க ஆரம்பிக்கும், 7 6 5 4 3 2 1 0. 0 வந்த பிறகு அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கச்சில மறுபடியும் எங்கே போவோம், 7லேருந்து இந்த சைக்கிள் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இதையும் அதே மாதிரி நம்ம வந்து ஏசின்க்ரோனஸ் டவுன் கவுண்டர்னு சொல்லுவோம், மாட் 8 டவுன் கவுண்டர்னு சொல்லுவோம், ஏன்னா 8 யூனிக் ஸ்டேட்ஸ் இருக்கிறதுனால. அதே மாதிரி இது 3 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணுறதுனால 3-bit ஏசின்க்ரோனஸ் டவுன் கவுண்டர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம தியரியில் படிச்சிருப்போம் மாட் என் கவுண்டர் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஸோ மாட் என் கவுண்டர், இந்த மாட் என் அப்படிங்கிறது ஒரு ஜெனரலைஸ்ட் நாம் நேம். ஓகே, இந்த எனக்கு பதில் நம்ம என்ன வேல்யூ வேணாலும் சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஓகே, என்ன வேல்யூனா ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸாம்பிளில் நம்ம மறுபடியும் தியரியில் என்ன படிச்சிருப்போம்னா மாட் 10 கவுண்டர், மாட் 12 கவுண்டர், மாட் 14 கவுண்டர் படிச்சிருப்போம். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா மாட் என் கவுண்டர்னா என் யூனிக் ஸ்டேட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அந்த என் யூனிக் ஸ்டேட்ஸ் என்னெல்லாம் இருக்கலாம்னா மாட் 10 கவுண்டர்னால் 10 யூனிக் ஸ்டேட்ஸ் இருக்கலாம். ஸோ 10 யூனிக் ஸ்டேட்ஸ்னு சொல்லிச்சில 0 to 9 வரைக்கும் இருக்கும். ஓகே, இந்த 0 to 9 டிசைன் பண்ணுறதுக்கு நமக்கு எத்தனை ஃப்ளிப் ஃப்ளாப் தேவை அப்படின்னா 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் தேவை. ஓகே, ஸோ 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் தேவை, 4 ஃப்ளிப் ஃப்ளாப்ஸ் நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணிச்சில என்னென்ன வேல்யூஸ் எடுத்துக்கும் அப்படின்னா 0000லேருந்து 1111 வரைக்கும் வேல்யூ எடுத்துக்கும். சாதாரணமாக 4 ஃப்ளிப் ஃப்ளாப் யூஸ் பண்ணிச்சில. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 0 to 15 மொத்தம் 16 வேல்யூஸ் வந்துருச்சு. ஆனால் நமக்கு வந்து மாட் 10 கவுண்டர் டிசைன் பண்ணிச்சில நமக்கு 9 ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வரணும்,
ओके सॉरी 10 यूनिक स्टेट्स मट्टुम वरणुम अदावदु 0 टू 9 अदुक्कप्पुरम मरुपडियुम अदु 0 क्कु पोयिरुम सो 000 ल इरुंदु 1111 वरैक्कुम वरकूडादु अदुक्कु बदिल 000 ल इरुंदु 1001 வரைக்கும் வரணும் ஓகே ஸோ 1001 வரைக்கும் வந்துட்டு அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்கச்சில 1010 போயிடக்கூடாது மறுபடியும் 000லேருந்து ரிப்பீட் ஆகணும் ஸோ நம்ம 4 ஃப்ளிப்ஃப்ளாப் வச்சு டிசைன் பண்ணுவோம் தென் அடிஷ்னலாக வேறு சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த 1001க்கு அப்புறம் அது 1010 போகாத மாதிரி மறுபடியும் 000லேருந்து ரிப்பீட் ஆகிறது மாதிரி நம்ம அந்த சர்க்கியூட் கனெக்ஷன்ஸ் கொடுப்போம் ஓகே ஸோ இது இன்னும் விளக்கமாக மாடர்ன் கவுண்டர்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணச்சில் பார்ப்போம் ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்னும் மாடர்ன் கவுண்டர்ஸாக இருக்கட்டும் ஏசின்க்ரோனஸ் அப் கவுண்டர் டவுன் கவுண்டராக இருக்கட்டும் அதை பற்றின விளக்கங்கள் இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க மறக்காமல் ஈஸி லெக்சர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்